சட்டவிரோத பண பரிமாற்றத்தில் ஈடுபட்டிருப்பார் என்று வலுவான காரணங்கள் இருந்ததால்தான் செந்தில்பாலாஜியை கைது செய்ததாகவும் வாக்குமூலங்களை பெற முயற்சித்த போது செந்தில்பாலாஜி எந்த ஒத்துழைப்பையும் வழங்கவில்லை என்றும் உச்சநீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை விளக்கம் அளித்துள்ளது. சட்டவிரோத பண மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்ட செந்தில்பாலாஜியின் தரப்பில் அவரது மனைவி உச்சநீதிமன்றத்தில் ஆட்கொணர்வு மனு தாக்கல் செய்தார். இதுகுறித்து விசாரணை உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்றது. அப்போது வழக்கு தொடர்பாக தொடர்ந்து விசாரணை நடத்த விடாமல் செந்தில்பாலாஜி அனைத்து வகைகளிலும் தடுத்தார் என உச்சநீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை தரப்பில் குற்றம் சாட்டப்பட்டது. மேலும் வாக்குமூலங்களை பெற முயற்சித்த போது செந்தில்பாலாஜி ஒத்துழைப்பையும் வழங்கவில்லை என்றும் சட்டவிரோத பண பரிமாற்றத்தில் ஈடுபட்டிருப்பார் என்ற வலுவான காரணங்களால் தான் செந்தில்பாலாஜியை கைது செய்ததாக அமலாக்கத்துறை தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. இதனையடுத்து ஒருவர் நீதிமன்ற காவலில் இருக்கும் பொழுது அவரை கொண்டு வந்து ஒப்படைக்குமாறு ஆட்கொணர்வு வழக்கு தாக்கல் செய்த எந்த முகாந்திரமும் இல்லை என வாதிட்ட அமலாக்கத்துறை செந்தில்பாலாஜி மனைவி தொடர்ந்த வழக்கு விசாரணைக்கு உகந்தது அல்ல என்றும் குறிப்பிட்டார். மேலும் இந்நீதிமன்ற காவலில் இருப்பதால் செந்தில்பாலாஜியை விசாரணைக்கு உட்படுத்த முடியவில்லை. எனவே செந்தில்பாலாஜியை காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதிக்க வேண்டுமென உச்சநீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை கோரிக்கை விடுத்தது. இதனையடுத்து செந்தில்பாலாஜி வழக்கில் விரைவு விசாரணை முடிந்ததை அடுத்து உச்சநீதிமன்றம் தீர்ப்பை ஒத்திவைத்தது.